எந்த ஒரு எண்ணையும் எப்படி மற்றொரு எண்ணிலிருந்து கழிப்பது பற்றி தெரிந்து கொள்ள இப்பொழுது நாம் தயார் இதுவரை இதில் கற்றது என்ன என்பது பற்றி பார்ப்போம் எனவே உங்களை நான் கேட்பது பதினாறு மைனஸ் நான்கு என்பது என்ன நான் பதினாறு ஆப்பிள்கள் படம் வரைந்து அதிலிருந்து நான்கை எடுத்துவிட வேண்டும் அல்லது எண்கோட்டினை வரைய வேண்டும் இங்கு நான் அதை வீடியோவில் விளக்கி உங்களை சுறுசுறுப்பாக்குகிறேன் எண்கோட்டில் பதினாறு பதினேழு பதினைந்து பதினான்கு பதிமூன்று பனிரெண்டு பதினொன்று வரை கீழே செல்கிறேன் இன்னும் போகலாம் ஆனால் இடமில்லை இப்பொழுது பதினாறு மைனஸ் நான்கு எனக்கு தெரியவில்லை என்றால் என் கோட்டை துவங்கலாம் அல்லது உங்கள் நினைவிலோ கற்பனையிலோ அதை கொண்டு வந்து நான்கு எண்கள் இடப்பக்கமாக கீழே செல்லலாம் பதினாறு மைனஸ் ஒன்று என்பது பதினைந்து மைனஸ் இரண்டு என்பது பதினான்கு மைனஸ் மூன்று என்பது பதிமூன்று மைனஸ் நான்கு என்பது பனிரெண்டு ஆகையால் பதினாறு மைனஸ் நான்கு என்பதின் விடை ஆகும் இதை செய்ய இப்பொழுது சுலபமான வழியும் உண்டு எண்களின் இடத்தின் மீது கவனம் செலுத்தவும் நான் சொல்ல வருவது என்ன என்றால் இதை மறுபடியும் எழுதுகிறேன் பதினாறு மைனஸ் நான்கு என்பதை பற்றி கூட்டல் வீடியோவில் சிறிது பார்த்தோம் இது ஒன்றாம் இடம் ஆறு ஒன்றாவது இடத்தில் உள்ளது இந்த நான்கும் ஒன்றாம் இடத்தில் இருக்கிறது இந்த ஒன்று இதோ இங்கே இருக்கும் இந்த ஒன்று உள்ளது இதற்கு என்ன பொருள் பதினாறு என்பது பத்து பிளஸ் ஆறு தான் எனவே நாம் எழுதும்போது இந்த ஒன்று என்பது பத்தாகும் பணமாக பார்த்தால் அது ஒரு பத்து ரூபாய் நோட்டு அங்கு இரண்டு இருந்து இருபத்தாறு என்னிடம் இருக்கும்போது அது இரண்டு பத்து ரூபாய் நோட்டுகள் மேலும் ஆறு ஒரு ரூபாய் நோட்டுகளும் ஆகும் ஆக இது ஒரு ரூபாய் இடம் அவை பத்து ரூபாய் இடம் என்னிடம் முன்னூற்று ஐம்பத்தி ஏழு இருந்தால் அதை மூன்று நூறு ரூபாய் நோட்டுகள் என்றும் ஐந்து பத்து ரூபாய் நோட்டுகள் என்றும் ஏழு ஒரு ரூபாய் நோட்டுகள் என்றும் சொல்லலாம் எனவே இது நூறாவது இடம் இது பத்தாவது இடம் இது ஒன்றாவது இடம் கடன் வாங்கி கழித்தல் மீண்டும் எண்களை சேர்த்தல் போன்ற வீடியோவை நன்கு கவனிப்போம் இந்த இடங்களை நான் வற்புறுத்துவதன் நோக்கம் என்னவென்றால் நீங்கள் பதினாறு மைனஸ் நான்கு என்பதில் ஒன்றாவது இடத்தில் இருக்கும் ஆறையும் நான்கையும் முதலில் எடுத்துக்கொண்டு ஆறு மைனஸ் நான்கு என்று கணக்கிடலாம் இதை விரல்விட்டு எண்ணி பார்க்கலாம் அல்லது எளிதாக மனதிலே கணக்கிட்டு சொல்லலாம் ஆறு மைனஸ் நான்கு என்பது இரண்டு அடுத்து ஒன்று அங்கு ஒன்று மைனஸ் எதுவும் இல்லை எனவே ஒன்றை அப்படியே எழுதுகிறோம் எனவே இதன் விடை பனிரண்டு ஆகிறது இதே விடையை இன்னும் எளிதாக கண்டுபிடிக்க வேறு ஒரு கணக்கை முயன்று பார்க்கலாம் எழுபத்தெட்டு மைனஸ் முப்பத்தி ஏழு என்பதின் விடை என்ன நாம் துவங்குவது ஒன்றாவது இடத்திலிருந்து எட்டு மைனஸ் ஏழு அதாவது எட்டு ஒன்றுகள் மைனஸ் ஏழு ஒன்றுகள் அதாவது எட்டு மைனஸ் ஏழு என்பது ஒன்று ஆகும் இனி பத்தாவது இடத்திற்கு வருவோம் ஏழு மைனஸ் மூன்று ஏழு பத்துகள் அல்லது ஏழு பத்து ரூபாய் நோட்டுகள் மைனஸ் மூணு பத்து ரூபாய் நோட்டுகள் என்பது நினைவிருக்கட்டும் என்னிடம் ஏழு பத்து ரூபாய் நோட்டுகள் இருந்து அதில் மூன்றை கொடுத்து விட்டால் மீதி என்னிடம் இருப்பது நான்கு பத்து ரூபாய் நோட்டுகளே அதாவது ஏழு மைனஸ் மூன்று என்பது நான்கு அதேபோல் எழுபத்தி எட்டு மைனஸ் முப்பத்தி ஏழு என்பதின் விடை நாற்பத்தி ஒன்று இதை எழுபத்தி எட்டு ஆப்பிள்கள் என்று வைத்து அவற்றில் முப்பத்தி ஏழை எடுத்துவிட்டோ அல்லது என் கோட்டில் எழுபத்தி எட்டு வரை இட்டு அவற்றில் முப்பத்தி ஏழை நீக்கிவிட்டோ விடை கண்டுபிடிப்பது என்பது கடினம்தான் அது உங்களுக்கு சரியான விடையை கொடுக்கலாம் ஆனால் அது கடினமான முயற்சி சுலபமாக ஒவ்வொரு எண்களின் இடத்தையும் கவனித்து செய்தால் சரியான விடை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சொல்லலாம் எனக்கு புரியவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள் இந்த வழியில் செய்தது உங்களுக்கு புரிவது கடினமாக இருந்தால் நான் இன்னொரு கணக்கை போட்டு காட்டுகிறேன் என்னிடம் தொன்னூற்று ஐந்து மைனஸ் முப்பத்தி ஒன்று உள்ளது என்றால் ஐந்து மைனஸ் ஒன்று நான்கு ஒன்பது மைனஸ் மூன்று என்பது ஆறு எனவே தொன்னூற்றி ஐந்து ஆகும் நீங்கள் சொல்லலாம் கழித்தல் கணக்கு சுலபதான் என்று ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து அந்தந்த இடத்திலேயே இருக்கும் எண்ணை கழித்து பார்த்தால் விடை வந்துவிடும் ஆனால் அது அவ்வளவு சுலபம் இல்லை பயிற்சியை தொடர்ந்து செய்வதன் மூலம் அது அவ்வளவு கடினம் இல்லை என்பது தெரியும் சரி உங்களை இருபத்தி இரண்டு பதினேழு என்பதன் விடை என்ன என்று கேட்டால் எப்படி செய்வீர்கள் மீண்டும் அதே முறைதான் இருபத்தி ஆரஞ்சுகளை வைத்து அவற்றில் பதினேழை எடுத்து விடுவது மீதி இருப்பதை எண்ணினால் சரியான விடை கிடைத்துவிடும் வேறு முறை இல்லையா காகிதத்தில் கணக்கிட முடியாதா என்று கேட்டால் முன்பு செய்தது போல இதையும் செய்யலாமே என்பதுதான் உங்களது பதிலாக இருக்கும் கவனியுங்கள் நான் இரண்டிலிருந்து ஏழை கழிக்கும்போது கணிதப்படி என்னிடம் இரண்டு பொருட்கள் மட்டும்தான் இருந்தால் என்னால் அதிலிருந்து ஏழை எடுக்க முடியாது இரண்டை தான் எடுக்க முடியும் அது பூஜ்ஜியத்தை விட சிறிய ஒன்றை எதிர்மறையாகவே தரக்கூடும் அதை பற்றி இப்போது நமக்கு தெரியாது எனவே இரண்டிலிருந்து ஏழை கழிக்க முடியாது ஆனால் பதினேழு என்பது இருபத்தி இரண்டை விட சிறியது தானே எனவே நடைமுறையில் இதை கழிப்பது சாத்தியமே நாம் இதை கடன் வாங்கி கழித்தல் என்கிறோம் இதை ரீ குரூப்பிங் என்று சொல்லலாம் இருபத்தி ரெண்டு என்பது இருபது பிளஸ் ரெண்டு ஆகும் எனவே இங்கு இருபத்தி ரெண்டு உள்ளது பதினேழு என்பது பத்து பிளஸ் ஏழு ஆகும் பதினேழு என்பதை இப்படியும் குறிப்பிடலாம் இப்பொழுது நம்மிடம் இரண்டு உள்ளது நமக்கு ஏழை விட பெரிய எண்ணி இருந்தால் மட்டுமே ஏழை அதிலிருந்து கழிக்க முடியும் எனவே நாம் கடன் வாங்க வேண்டியது இரண்டிலிருந்து அல்லது இருபதிலிருந்து இதை வேறு வண்ணத்தில் செய்கிறேன் இங்குள்ள இரண்டு என்பது இருபது ஆகும் பத்தாவது இடத்தில் உள்ள ஒரு இரண்டு என்பது இரண்டு பத்து ரூபாய் நோட்டுகள் இரண்டு பத்து ரூபாய் நோட்டுகள் என்பது இருபது ரூபாய்களே ஆகும் இதைத்தான் இரண்டு காட்டுகிறது எனவே நான் இந்த இரண்டை பெரிதாக்க ஏன் ஒரு பத்து ரூபாய் நோட்டை இங்கிருந்து எடுத்து சென்று அவற்றை பத்து ஒரு ரூபாய் நோட்டுகளாக மாற்றக்கூடாது கேஷியரிடம் கொடுத்து எனக்கு பத்து ஒரு ரூபாய் நோட்டுகள் கொடுங்கள் என்று கேட்கலாம் நான் ஒரு பத்து ரூபாய் நோட்டை இங்கிருந்து எடுத்து அதை பத்து ஒரு ரூபாய் நோட்டுகளாக மாற்றுகிறேன் அவற்றை ஒன்றாம் இடத்தில் உள்ள இரண்டுடன் சேர்க்கிறேன் இப்பொழுது பனிரெண்டு ரூபாய்கள் உள்ளன சற்று கவனிப்போம் நான் என்ன செய்தேன் அந்த இரண்டிலிருந்து ஒன்றை எடுத்தேன் இப்பொழுது அந்த இரண்டு ஒன்றாகிவிட்டது இரண்டு ரூபாய் நோட்டுகளில் ஒன்று போக மீதி ஒரு பத்து ரூபாய் நோட்டு மட்டுமே உள்ளது நான் அந்த ஒன்றை இந்த இரண்டுடன் சேர்க்கிறேன் இந்த இரண்டு இப்பொழுது பனிரெண்டாகிவிட்டது இப்பொழுது நான் நன்றாக கழித்தலை செய்யலாம் பனிரெண்டு மைனஸ் ஏழு வலதுபுறத்தில் இதே கணக்கை சற்று மாறுபட்ட வழியில் செய்த போதும் விடை ஐந்து தான் அப்புறம் ஒன்று மைனஸ் ஒன்று என்பது பூஜ்ஜியம் இதை நான் ஐந்து என்று எழுதலாம் இதையும் ஐந்து எனலாம் இங்கே இருப்பது பத்து மைனஸ் பத்து பத்து மைனஸ் பத்து என்பது பூஜ்ஜியம் தான் எனவே இருபத்தி ரெண்டு மைனஸ் பதினேழு என்பதின் விடை ஐந்து தான் இதை மீண்டும் ஒரு கடினமான கணக்குக்கு நீட்டி செல்லலாம் எப்படி இந்த கடன் வாங்கி கழித்தல் அல்லது மீண்டும் சேர்த்தல் முறைகள் பற்றி நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்பதை பொறுத்து பயிற்சியை தொடரலாம் இப்பொழுது நம்மிடம் எழுநூற்று மூன்று மைனஸ் அறுபத்தி ஏழு இருப்பதாக வைத்துக்கொள்வோம் நான் இந்த வீடியோவில் கற்றுக்கொண்டதை பயன்படுத்தும் போது ஒரு தடை வந்தது மூன்றிலிருந்து ஏழை கழிக்க வேண்டும் முடியுமா என்னிடம் உள்ளதே மூன்று ஆப்பிள்கள் தான் என்றால் ஏழு ஆப்பிள்களை எப்படி எடுக்க முடியும் எனவே ஒரு சிக்கல் நீங்கள் கடன் வாங்க சொன்னாலும் இடப்புறம் பார்த்தால் அங்கு பூஜ்யம் அல்லவா இருக்கிறது பூஜ்யத்தில் எப்படி கடன் வாங்க முடியும் என்றாலும் அதற்கு இடப்புறம் ஒரு ஏழிலிருந்து எப்படி கடன் வாங்குவது இதை சிந்தித்து பார்ப்பது நல்லது இந்த எழுநூற்று மூன்று என்பது ஏழு நூறு ரூபாய் நோட்டுகள் ப்ளஸ் பூஜ்ஜியம் பத்து ரூபாய் நோட்டுகள் ப்ளஸ் மூன்று ஒரு ரூபாய் நோட்டுகள் அறுபத்தி ஏழு என்பது ஆறு பத்து ரூபாய் நோட்டுகள் ப்ளஸ் ஏழு ஒரு ரூபாய் நோட்டுகளாகும் நாம் இப்பொழுது பத்து ரூபாய் நோட்டுகள் இங்கு இல்லாததால் அங்கிருந்து கடன் வாங்க முடியாது எனவே நூறு ரூபாய் நோட்டுகளில் ஒன்றை மாற்ற வேண்டும் நான் இங்குள்ள நூறு ரூபாய் நோட்டை ஒன்றை எடுக்கிறேன் இந்த ஏழு இப்பொழுது ஆறாகிவிட்டது இந்த ஆறு நூறாவது இடத்தில் இருப்பதால் அறுநூறு ரூபாய் ஆகிறது நினைவிருக்கட்டும் நான் ஒரு நூறு ரூபாய் நோட்டை எடுத்தேன் இப்பொழுது நான் என்ன செய்ய முடியும் என்றால் அந்த நோட்டை சில்லறையாக மாற்ற வேண்டும் அதில் இவருக்கு நான் தொண்ணூறு ரூபாய்களையும் அடுத்தவருக்கு பத்து ரூபாய்களையும் தரலாம் நேரடியாகவே நான் இதை தர முடியும் ஏனென்றால் என்னிடம் நூறு ரூபாய்கள் உள்ளனவே என்ன ஆகிறது நான் இதிலிருந்து நூறு ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து கேஷியரிடம் கொடுத்து தொண்ணூறு ரூபாய்களுக்கு ஒன்பது பத்து ரூபாய் நோட்டுகளும் பத்து ஒரு ரூபாய் நோட்டுகளையும் பெறுகிறேன் இப்பொழுது இவற்றுடன் ஏற்கனவே என்னிடம் உள்ள மூன்று ஒரு ரூபாய் நோட்டுகளையும் சேர்த்தவுடன் பதிமூன்று ஆகிறது இதேபோல எல்லா இடங்களிலும் இருக்கும் எண்களையும் அமைத்துவிட்டால் மேல் வரிசையில் உள்ள எண்கள் பெரிய மதிப்புள்ளவையாகவும் கீழே உள்ள எண்கள் சிறியவைகளாகவும் ஆகிவிடும் எனவே பதிமூன்று மைனஸ் ஏழு ஆறு ஒன்பது மைனஸ் ஆறு மூன்று ஆறு மைனஸ் பூஜ்ஜியம் ஆறு ஆகவே எழுநூற்று மூன்று மைனஸ் அறுபத்தி ஏழு என்பது அறுநூற்று முப்பத்தி ஆறு என விடைபெறுகிறது நீங்கள் சொல்லலாம் சரி சார் நீங்கள் இங்கிருந்து நூறை எடுத்தீர்கள் தொண்ணூறை இங்கு வைத்துவிட்டீர்கள் அந்த இடம் ஒன்பது ஆயிற்று பத்தை இங்கு கொடுத்தீர்கள் ஆனால் இதை எப்படி நினைவில் கொள்வது விட சுலோபமான வழி உண்டா இது ஒரு முக்கியமான பயிற்சி அதை நீங்கள் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் என்று நான் கருதுகிறேன் என்றாலும் இயந்திரம் போல் செய்யும் பயிற்சி முறையையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் நம்மிடம் எழுநூறு உள்ளது அதே கணக்கை மீண்டும் செய்கிறேன் எழுநூற்று மூன்று மேல் வரிசையில் உள்ள எல்லா எண்களையும் பார்க்கிறேன் அவைகள் கீழ் வரிசையில் இருக்கும் எண்களை விட பெரியவைகளா மூன்று எண் இருக்கிறது ஏழு மூன்றை விட பெரியது ஆறு பூஜ்யத்தை விட பெரியது இங்கு கழிக்க முடியாதே முதலில் மூன்றில் இருந்து ஆரம்பிக்கிறேன் இடதுபுறமுள்ள அடுத்த இடத்திலிருந்து கடன் வாங்க வேண்டும் ஆனால் முடியாது ஏன் பூஜ்ஜியத்திலிருந்து எப்படி கடன் வாங்குவது எனவே நான் அடுத்த இடதுபுறமுள்ள என்னை சேர்க்கிறேன் எழுபது வருகிறது எழுபதிலிருந்து கடன் வாங்கலாம் அல்லவா ஆம் நிச்சயமாக இந்த எழுபதின் மதிப்பு உண்மையில் எழுநூறு எனவே நான் எழுபதிலிருந்து கடன் வாங்கும்போது என்ன ஆகும் நான் ஒரு பத்தை எழுபதிலிருந்து கடனாக வாங்கினால் எழுபது என்ன ஆகும் அது அறுபத்தொம்போது ஆகிவிடும் அந்த ஒன்றை அதாவது ஒரு பத்தை நான் எடுக்கிறேன் மூன்றுடன் சேர்க்கிறேன் மூன்று இப்போது பதிமூன்று ஆகிவிட்டது இப்போது இவை எனது கட்டங்கள் பதிமூன்று மைனஸ் ஏழு என்பது ஆறு ஒன்பது மைனஸ் ஆறு என்பது மூன்று ஆறு அப்படியே உள்ளது மற்றொரு முறையிலும் நீங்கள் நினைக்கலாம் அதே கணக்கை நான் செய்து காட்டுகிறேன் எழுநூற்று மூன்று மைனஸ் அறுபத்தி ஏழு நீங்கள் மேலே இடது பக்கத்திலிருந்து இருந்து ஆரம்பிக்கலாம் ஏழு அதன் கீழ் நேராக உள்ளதை விட பெரியது அதன் கீழே ஒன்றுமில்லை பின் நீங்கள் ஒரு இடம் வலது பக்கம் செல்லுங்கள் அங்கு பூஜ்யம் உள்ளது அது அதன் கீழ் உள்ளதை விட பெரிதில்லை அதன் கீழ் உள்ள ஆறை விட பெரிதல்ல எனவே ஏழிலிருந்து ஒன்று கடன் வாங்குகிறேன் நான் நிச்சயமாக நூறை கடன் வாங்குகிறேன் சரியா எனவே நான் கடன் வாங்கினால் இந்த எழுநூறை செய்து விடுகிறேன் இந்த நூறை நான் எடுத்து சென்று பத்து பத்துகளாக மாற்றுகிறேன் நான் ஒன்றை எடுத்து பூஜ்ஜியத்துக்கு முன் வைப்பதன் மூலம் பத்து பத்துகளை அதனுடன் சேர்த்துள்ளோம் ஆனால் உங்கள் மனதில் தோன்றுவது இங்கிருந்து ஒன்றை எடுத்து பூஜ்ஜியத்துக்கு முன் வைப்பது போலத்தான் தெரியும் அங்குள்ள பூஜ்யத்துக்கு முன்பிருந்த அதே பூஜ்யம்தான் ஆனால் இவரிடமிருந்து எடுத்த ஒன்றின் விளைவு என்ன இவர் ஆறாகிவிட்டார் நாம் ஒன்றை எடுத்துவிட்டோம் இப்பொழுது எல்லாம் சரி பத்து என்பது ஆறை விட பெரியது நல்லது ஆனால் இங்கே மூன்று ஏழை விட சிறியது அதை சரி செய்ய வேண்டும் என்னால் மூன்றிலிருந்து ஏழை எப்படி கழிக்க முடியும் மீண்டும் கடன் வாங்கியாக வேண்டும் வலது பக்கமிருந்து இடது பக்கம் செல்வதற்கு பதில் இந்த முறை நாம் இடது பக்கமிருந்து வலது பக்கம் சென்றோம் இந்த இரண்டு முறைகளும் சரியானவைகளை நான் அந்த பத்திலிருந்து ஒன்றை கடன் வாங்குகிறேன் ஆகவே பத்து மைனஸ் ஒன்று ஒன்பது அந்த ஒன்றை நான் மூன்றுக்கு கொடுக்கிறேன் அது பதிமூன்றாகிறது அது ஒரு ஒன்று அல்ல பத்து ஒன்றுகளாகும் பத்தாவது இடத்திலிருந்து ஒன்றை எடுத்தால் ஒன்றாவது இடத்தில் அது பத்து ஒன்றுகளை சேர்ப்பதற்கு சமம் மிகவும் குழம்ப வேண்டாம் இவைகளை புரிந்து கொள்ளும் முன் அதன் செயல்முறைகளை அறிந்து கொண்டு கணக்குகளை எவ்வாறு போடுவது என்று தெரிந்து கொள்ளவும் எனவே பதிமூன்று மைனஸ் ஏழு என்பது ஆறு ஒன்பது மைனஸ் ஆறு என்பது மூன்று ஆறு மைனஸ் பூஜ்ஜியம் என்பது ஆறு இதன் விடை அறுநூற்று முப்பத்தி ஆறு இன்னும் சில கணக்குகளை பார்ப்போம் ஏனென்றால் சில சமயங்களில் கடமாகி கழிப்பது என்பதில் அடுத்தது என்ன செய்வது என குழப்பம் ஏற்படலாம் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று மைனஸ் எழுநூற்று ஐம்பத்தி நான்கு எவ்வளவு இதை நீங்கள் சுலபமாக செய்ய முடியும் முன்பு சொல்லியிருந்த வலது பக்கம் இருந்து ஆரம்பிக்கும் முறையை பார்ப்போம் மூன்று நான்கை விட பெரிதல்ல அதனை பெரிதாக்க அடுத்த ஐந்திலிருந்து கடன் வாங்குவோம் நீங்கள் இங்கேயே செய்வதாக சொல்லலாம் ஐந்து ஒரு நான்காகும் ஒன்று கடன் பெற்றதால் பத்தாவது இடத்திலிருந்து ஒன்று கடன் பெற்றால் அது உண்மையில் ஒரு பத்தாகிறது அது ஐந்து பத்துகள் ஆகும் அதிலிருந்து ஒரு பத்தை எடுத்துவிட்டால் அதில் மிஞ்சுபவை நான்கு பத்துகளே பதிமூன்று மைனஸ் நான்கு என இதைத்தான் நான் கழிக்க முடியும் இங்கு ஒரு பிரச்சனை நாலு விட சிறியது இப்பொழுது திடீர் குழப்பம் எனவே நான் மீண்டும் கடன் வாங்கியாக வேண்டும் நல்லது நூறாவது இடத்திலிருந்து ஒன்றை கடனாக எடுத்துக்கொள்கிறேன் ஆம் அப்பொழுது ஒன்பது எட்டாகிறது நான் எடுத்த நூறை பத்தாவது இடத்திற்கு கொடுக்கிறேன் நூறு என்பது பத்து பத்துகள் ஆகும் நான் இங்கு ஒரு பத்தை சேர்க்கிறேன் எனவே அது பதினான்கு ஆகும் அங்கிருந்து ஒன்றை நான் கடனாக வாங்கினேன் அந்த நூறை இப்படியும் பத்து பத்துகள் என்று எழுதலாம் அந்த ஒன்பது இப்பொழுது எட்டாகிவிட்டது மன்னிக்கவும் தொள்ளாயிரம் இப்பொழுது எண்ணூறாகிவிட்டது அதை பத்தாம் இடத்தில் சேர்க்கும்போது அது பத்து பத்துகளாகும் அதை ஏற்கனவே அங்குள்ள நாளுடன் சேர்க்கிறேன் நான் அந்த நான்கை அழித்து பதினான்கை அப்படியே எழுதியிருக்கலாம் ஆனால் செய்யவில்லை பதிமூன்று மைனஸ் நான்கு ஒன்பது பதினான்கு மைனஸ் ஐந்து ஒன்பது எட்டு மைனஸ் ஏழு ஒன்று தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று மைனஸ் எழுநூற்று நான்கு என்பது நூற்று தொன்னூற்று ஒன்பது இனி இதை இடமிருந்து வளமாக செய்யலாம் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று நான் நிறத்தை மாற்றுகிறேன் மைனஸ் எழுநூற்று ஐம்பத்தி நான்கு நான் முன்பு செய்ததை விட சிறிது மாறுபட்ட முறையில் இது இருக்கும் ஒன்பது நிச்சயமாக ஏழை விட பெரிது ஐந்தும் நிச்சயம் பெரிது ஆம் குறைந்தபட்சம் ஐந்துக்கு சமமாக உள்ளது அதை கழித்தால் அங்கு ஒரு பூஜ்ஜியம் கிடைக்கும் மூன்று நான்கை விட சிறிதை எனவே கடன் வாங்கியாக வேண்டும் கடன் வாங்கினால் இந்த ஐந்து நான்காகிவிடும் தான் மிஞ்சுகிறது இடமிருந்து வளமுறையில் சிரமம் இதுவே அதற்கு பதில் ஒன்று செய்யலாம் சரியா ஒன்பது ஏழை விட பெரிது இன்னும் விவரமாக சொன்னால் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று என்பது எழுநூற்று நாளை விட பெரிது உங்களுக்கு தெரியும் இந்த எண் அந்த எண்ணை விட பெரிது இப்பொழுது இடது பக்கம் கொண்டு செல்லுங்கள் மூன்று என்பது விட பெரிதா இல்லை என்பது விட பெரிதில்லை அதனால் நூறாவது இடத்திலிருந்து நாம் கடன் வாங்கலாம் நாம் ஒரு நூறை கடனாக வாங்கிவிட்டோம் இந்த நூறை பத்தாவது இடத்துக்கு கொண்டு செல்லலாம் இது பத்து பத்துகள் ஆகும் எனவே ஐந்து இப்பொழுது ஆகிவிட்டது சரியா இப்பொழுது இடமிருந்து வளம் செல்வோம் எட்டு என்பது ஏழை விட பெரிது பதினைந்து ஐந்து விட பெரிதுதான் இப்பொழுது மீண்டும் மூன்று நான்கு விட சிறியது நாம் பதினைந்திலிருந்து கடன் வாங்கலாம் அவ்வாறு வாங்கினால் பதினைந்து பதினான்கு ஆகிவிடும் மூன்று பதிமூன்று ஆகிவிடும் ஏனென்றால் நீங்கள் பத்தாம் இடத்திலிருந்து ஒன்றை எடுத்துள்ளீர்கள் அதனால் பத்தை மூன்றுடன் சேர்க்க அது பதிமூன்று ஆகிவிட்டது எப்படி செய்தாலும் இந்த கணக்கிற்கு விடை ஒன்றுதான் அதுபோல பதிமூன்று மைனஸ் நான்கு என்பது ஒன்பது பதினான்கு மைனஸ் ஐந்து என்பது ஒன்பது எட்டு மைனஸ் ஏழு என்பது ஒன்று இவைகள் கடன் வாங்கிய கழித்தல் போல கடினமானதுதான் மேலும் அருகிலிருந்து கடன் வாங்க இயலாத நிலையிலும் அதன் பின் கடன் வாங்கிய நிலையிலும் திடீரென ஒரு எண் வருகிறது பின்னர் வேறு ஒரு இடத்திலிருந்து கடன் வாங்க வேண்டியதாகிறது இவ்வாறு எப்பொழுது குழம்பினாலும் உடனே நாம் பின் சென்று கடன் வாங்கி கழித்தல் பற்றி நினைவு கூற வேண்டும் மேலே இந்த கணக்கில் ஏழிலிருந்து நூறு ரூபாய் கடன் வாங்கினால் அது ஆறு நூறு ரூபாய் ஆகிவிடும் கடன் வாங்கிய அந்த நூறு ரூபாயை மற்ற இடங்களுக்கு பிரித்து கடன் கொடுக்கலாம் நூறு ரூபாயை பத்தாவது இடத்தில் தொண்ணூறு ரூபாய் கடன் கொடுத்த பிறகு மீதி இருக்கும் பத்து ரூபாயை ஒன்றாவது இடத்தில் கடன் கொடுத்தோம் இதனால் மேலே உள்ள எண்கள் கீழ் எண்களை விட மதிப்பு கூடும்படி செய்துவிட்டோம்